மாங்காய் வச்சிடு. பச்சடி பாப்பா. பச்சடி நமக்கு பண்ண தெரியாது, என்ன பண்றது? யூடியூப் எதுக்கு இருக்கு? யூடியூப்ல போய் தேடுவோம் பச்சடி செய்யறது எப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நோட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த நோட்ஸ் வந்து ஷெஃப் தாமோட நோட்ஸ். அவர் செஞ்ச மாதிரி இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம். அவர் மாதிரி செய்ய முடியலனாலும் நமக்கு என்ன வருதோ அதை நம்ம செய்யலாம். ஓகே, எனிவே எண்ட் ஆஃப் த டே வாங்க வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம ஏதாவது சமைச்ச மாதிரி இருக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ வீடியோ ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு மாங்காவை கழுவணும். ரெண்டு கத்தியால்தான் வேலை செய்ய முடியாது, ஒரு கத்தி தான். காலேஜில் போய் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் நைஃப்பை எப்படி ஷார்ப் பண்ணுறது, வேறு ஒன்றும் கற்றுக்கல. என்னடா இது, எனக்கு கொஞ்சம் சோதனை. மாங்காய் தோல் செய்ய முடியலையே சாமி. வெற்றிகரமாக மாங்காய் உள்ள தோலை ஃபுல்லா எடுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணி திரும்ப கொஞ்சமா எடுத்திருக்கேன், அதுக்கு மேல என்னால எடுக்க முடியல. கைய கட் பண்ணிக்காம இருந்தா சரி. நம்ம சமைக்கிறது இந்த ஜன்னலுக்கே பிடிக்கல. என்னக்காதான் சமைப்பேன். தேவி பாருங்க சமையல வச்சுக்கோங்க. ஏய் காக்கா, நான் செய்யறத மட்டும் உனக்கு கொடுத்தானா அடுத்து நீ கத்தவே மாட்டேன் பாத்துக்க. பயம் இல்ல செஞ்சு வைக்க, செய்யறத வச்சாலே விஷமா தான் இருக்கும். சாப்பிட போறேன், உடன் பிறப்பு நிலைமை நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. என்ன மாங்க கட் பண்ணியாச்சு, மாங்கா கட் பண்ணியாச்சு. கடுகு காயப்பொடி காஞ்ச மிளகாய் டப்பா நிறைய எடுத்து வச்சிருக்கேன், ஆனா கொஞ்சம் தான் போடுவேன். அப்புறம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், நல்லெண்ணெய். கட் பண்ண வேண்டியது, எடுத்து வைக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கைவண்ணத்தை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் மேல கடாயி செய்ய போற மங்காயி காந்திருச்சு, காந்திருச்சு. தேவையான அளவு ஐயம்மா நிறைய ஊத்திடணும். எண்ணெய் காஞ்சி விட்டது, நல்ல எண்ணெய். இந்த டப்பாக்கு ஒரு கதை இருக்கு.
ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது இதில் ஜூஸ் வரும், என்னுடைய நண்பன் வாங்கி தருவார். ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தார், இந்த டப்பா நல்லா இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் எனக்கு எப்போ ஜூஸ் வாங்கிட்டு வந்தாலும் இதே வாங்கிடுவாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 5-6 டப்பா சேர்ந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய், முளவாத்தல் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் முளவாத்தல், கட் பண்ணி போட்டுடலாம். மாங்காய் காயப்பொடி ஆட் பண்ணிடலாம், அதுக்கு கண்டிப்பாக மிளகாப்பொடி ஆட் பண்ணலாம். அதே நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்துமா வேடா பார்த்து செய்யறத கூட இவ்வளோ தப்பாக செய்யா. கொஞ்சம் மஞ்சள் தூள், வேக வச்சதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலி வைத்தவுடன் இருக்கிற ஏரியாவை கிளீன் பண்ணணும். இந்த இடத்த பார்த்தா சமைச்ச மாதிரியே புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்ற, எனக்கு இந்த கொரோனா டைம்ல வெளியே தயவு செஞ்சு போகாதீங்க, ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. மூலிமா வந்து அவனுக்கு கொரோனா பரவிடுச்சு, இட்ஸ் ஓகே ஃபைன், அவன் ரெக்கவர் ஆகிட்டுருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் தனியாகவே இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மென்டல் ஆகிடுவோம். நார்மல் டேஸ்லேயே ஒரு 14 days தனியாக ஒரு ரூமில் நீ உட்காரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். நேற்று தான் போயிட்டு டெஸ்ட்டு சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், அதோட வீடியோ கூட நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ க்ரௌடு, செம்ம கூட்டம். இங்கே எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனிங் சென்டர் போனதுக்கு அவங்க நீங்கள் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க அப்போல்லாம் பண்ண முடியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்திக்கு போக சொல்லிட்டாங்க. ராஜீவ்காந்தி போனால் அவங்களுக்கே நான் தெரியும் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எங்கே போகணும் என்ன வரணும் எதுவுமே தெரியல. தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டேன், அங்கேயும் யாரும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் நடுவில் ஒரு வே டு ஸ்க்ரீனிங்னு போர்டு பார்த்தோம் நானும் தம்பியும். அப்போ போர்டு பார்த்தும் சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஓமண்டூர் MMC காலேஜில் இருந்து அந்த கேம்ப்புன்னு நினைக்கிறேன், கென்ட்ரியா வித்யாலயா ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இன்கேஸ் யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இல்லை ஸ்க்ரீனிங் சென்டரில் ஸ்க்ரீன் பண்ணலை, ராஜீவ்காந்தி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போகிற வழியிலேயே இந்த MMCயோடது இருக்குது ஓமண்டூரில், அங்கே போய் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க, அவங்களே டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போவும் பார்த்தா ரோட்ல மாஸ்க் போடாம கிளவுஸ் போடாம இன்னும் சில ஜீவன்கள் சுத்தின் தான் இருக்குது. அவேர்னஸ் இருக்கா இல்லை அவேர்னஸ் இருந்தும் வந்து இல்லை நான் வந்து அதெல்லாம் போட மாட்டேன் என்ன எதுவும் அட்டாக் பண்ணாது அப்படின்ற தாட்ல வந்து அவங்க பண்ணாம இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் ஊருக்குள்ள ஏரியாக்குள்ள மாஸ்க் போடாம எல்லாம் எதுவும் போடாம சுத்தின்னு இருக்கதான் செய்யறாங்க, அது ரொம்ப தப்புன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேது. எல்லாருக்கும் வந்து பட்டா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க போயிட்டு டெஸ்ட்டு கொடுத்து அவங்க வந்து உள்ளே குத்தி எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பேர் பெட் இல்லாமல் மூச்சுத்திணறல் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கணும். பட் ஆனால் இந்த மக்களுக்கு அது புரியாது. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலே பாருங்கள் எவ்வளோ பேர் மாஸ்க் இல்லாமல் க்ரௌடாக சுற்றிட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு பயன்றதே இல்லை.
பயம்னா அதுக்காக வந்து இது நீங்க பயந்து இருக்கணும் அதாயிடும் இதாயிடும்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் வராம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதாவது எடுக்கணும், சேஃபா பாத்துருங்க. ரொம்ப பேசி மொக்க கூட விரும்பலை, பட் நேற்று கண்ணுக்கு எதிராக நடக்கிறத நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பர்சனை இறக்குறாங்க, அந்த பர்சனால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியல. அதை பார்த்து அந்த குட்டி பசங்க அவ்வளோ அழுக அழுகுது, அப்பா அப்பான்னு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு. நன்றாக வந்திருக்கிறதோ. நம்ம வெள்ளம் இல்லாம ப்ரவுன் சுகர் போட போறோம், அது வேற எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம், இந்த அளவு உப்பு எடுத்திருக்கேன். இந்த டைம்ல நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிடலாம். அவரு செஞ்ச மாதிரி வரலன்னா கூட ஓரளவு அவரது மாதிரிதான் இருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம. என்னோட பாச மலர்கிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம். கொஞ்சமா மண்ணை தூங்குகிறேன். இது நல்லா இருக்கும். அப்புறமா டேஸ்ட் பார்ப்பாராம். ஸோ செஞ்சு நம்மளே டேஸ்ட் பண்ணிப்போம். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஓரளவு ஏதோ இல்லைனாலும் ஏனோ தானாவா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. சக்சஸ்.